ராக் பயோபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவி அபவுட் அ ராக் ஸ்டார் ஓகே இல்லைனா ஒரு ராக் பேண்ட். ராக் பேண்டாக இருந்தாலும் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் த லீட் சிங்கர் இல்லை அந்த பேண்ட்லேயே ஃபேமஸான ஒரு ஆளை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இதெல்லாமே வந்துட்டு ராக் பயோபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ராக் பயோபிக்ஸ் வந்துச்சு. ரீசெண்டாக வந்த ஒரு ஃபேமஸான ராக் பயோபிக் போஹிமியன் ராப்சடி, குவீன் அப்படின்ற ஒரு யூகே பேஸ்ட் பேண்டை பற்றி. அண்ட் பேண்ட் மட்டும் இல்லை, பேண்டையும் தாண்டி ஃப்ரெடி மர்க்யூரி அப்படின்னு அந்த பேண்டோட லீட் சிங்கரை பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிச்சு அந்த படம். ஆஸ்கர்ஸ், கோல்டன் குளோப்ஸ் அப்படின்னு அவார்ட்ஸ் அள்ளிட்டு போச்சு. அண்ட் அந்த லீட் சிங்கராக நடித்த ராமி மாலிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ். மூவியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, இந்த மூவி வந்து இட் டச்ட் ஆல் த ரைட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது போக குவீன் அப்படின்ற பேண்ட் ரியாலிட்டியிலேயே வந்துட்டு பயங்கர ஃப்ளாம்பாயன்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணாங்க. அதாவது ஸ்டேஜில் போனாங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கிளாமரஸாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு அவ்வளோ கிளாமரஸாக யாருமே கொடுத்ததில்லை. இன்ஃபேக்ட் அவங்கள கிளாம் ராக் அப்படின்ற ஜானர்லேயும் சேர்க்கலாம் குவீனை. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு என்னென்னு சொல்ல எக்ஸாட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவும் யோசிக்கணுன்ற மாதிரி இல்லை இந்த படத்தில். இவ்வளோ இப்படி காட்டலாம் அப்படி காட்டலாங்க, பட் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும்ல அது ஒரு கஷ்டமான விஷயம். அதை இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரமி மாலிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பாட் ஆன். ஸோ மிஸ்டர் ரோபோட் அப்படின்ற ஒரு சீரியஸில் ரமி மாலிக் முன்னாடி நடிச்சிருக்காரு. அண்ட் அதுவும் வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், அதை பற்றியும் போட்டுடலாம். ஓகே, டாபிக் வரும். குவீன் படத்தை பார்க்கும்போது ஒரு மேஜரான அட்வான்டேஜ் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் அந்த பாட்டை நிறையா முன்னாடி கேட்டிருக்கேன், அந்த பேண்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஒரு இன்சைட் வியூவில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் எல்லா பாட்டும் வரும்போது நல்லா கனெக்ட் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பொஹீமியன் ராப்சடி ஒரு மஸ்ட் வாட்ச், அதை பாருங்கள். இப்போ இந்த பொஹீமியன் ராப்சடி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கேள்வி, ஸோ இன்னும் நிறைய ராக் பயோபிக்ஸ் கொண்டு வரலாமே, இதே ஜானரில் தைரியமான ஒரு ராக் பயோபிக்லாம் கொண்டு வரலாமே, நல்லாயிருக்கும், எங்களுக்கும் தெரியணும் உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, எல்டன் ஜான், டேவிட் போயி, யூடியூப், த பீட்டில்ஸ், ஸோ இவங்களை பேஸ் பண்ணி ராக் பயோபிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது 2019-20 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டில் 2019 எல்டன் ஜான் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ராக் ஆர்டிஸ்ட், ஓகே, ஸோ அவரை பற்றி உள்ள ஒரு பயோபிக் ராக்கெட் மேன் அப்படின்ற ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பற்றி தான் இந்த ரிவ்யூ. ப்ளாட் ரெகுலர் ப்ளாட் தான். ஒரு சைல்டு ப்ராடஜி, அதாவது மியூசிக்கை கேட்ட உடனே பியானோல வாசிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிறவர். சின்ன வயசில் இப்படி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து முன்னுக்கு வந்து பெரிய ராக் ஸ்டாராக மாறுறாரு, அண்ட் டியூரிங் த ஜேர்னி யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, அவரோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, அதில் வந்துட்டு சாங்ஸும் இன்கார்பரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த ப்ளாட்லேயும் இருக்குது. ஸோ படத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கணும்ல, எதுக்கு ஒரே ஃபார்ம்லாய்க் ப்ளாட்னால் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். படத்தில் ஃப்ளாஷ்பேக்கும் ப்ரெசண்ட்டையும் மர்ஜ் பண்ணி அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு இழுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக காட்டியிருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் வந்து இட் வாஸ் வியர்டு, வியர்டுன்னு இல்லை, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. திடீர்னு எங்கேருந்து அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு சாங் வரும், அண்ட் கேட்க நல்லா இருந்துச்சு. பட் நமக்கு அது பழக்கம் தான், ஏன்னா நம்ம தமிழ் சினிமாலேயும் சரி பாலிவுட்லேயும் சரி திடீர்னு இங்கேருந்து ஒரு பாட்டு வந்துடல. ஸோ நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பொஹிமியன் ராப்சடியோட அட்வான்டேஜ் எனக்கு இந்த படத்தில் கிடைக்கல, ஏன்னா எல்டன் ஜானோட சாங்ஸ் நான் கேட்டதில்லை. இன்ஃபேக்ட் எல்டன் ஜான் பெரிய ஆள்னு எனக்கு தெரியும், பட் அவரோட சாங்ஸை நான் கேட்டதில்லை. இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டன் ஜான் வர்சஸ் பில்லி ஜோல் அப்படின்னு ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும், பில்லி ஜோல் பெருசாக இல்லை எல்டன் ஜான் பெருசாக. பில்லி ஜோல் சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன், பிடிக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா எல்டன் ஜானை பற்றி அப்படின்னு சொல்லுவேன். பட் கேட்கணும், இந்த படத்தில் நான் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கு பயங்கரமாக வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஓகே, இட்ஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட், எல்டன் ஜானோட சாங்ஸையும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடிப்புக்கு வரும். இப்போ கேரக்டர்ஸ், எல்டன் ஜானாக நடித்த டேரன் ஈகர்டன் லுக்ஸில் அதே மாதிரி இருந்தார், அண்ட் நடிப்பு இட் வாஸ் ஸ்பாட் ஆன், சூப்பராக பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் எல்டன் ஜான் இதை பார்த்து அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, அது எப்படி எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ லுக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. பொதுவாகவே ராக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா லாங் ஹேர் அண்ட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ரிக்வயர்மெண்ட் மாதிரி. பட் ஃப்ரெடி மர்க்யூரியும் சரி எல்டன் ஜானும் சரி அந்த ரிக்வயர்மெண்ட்டை ஃபிட் பண்ணல, அண்ட் தே டிட்ன்ட் கிவ் எ ஷிட். ஓகே, எனக்கு டேலண்ட் தான், அந்த டேலண்ட் வச்சு நான் முன்னுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க ரெண்டு பேருமே. இன்ஃபேக்ட் எல்டன் ஜான் வந்து ஹி வாஸ் பால்ட், ஸோ ஹி டென்ட் கிவ் லைக்
எனக்கு அதெல்லாம் இல்லை பட் என்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுவே முன்னுக்கு வந்த ரெண்டு பேர் இவங்க. ஸோ அதுக்கே வந்துட்டு வி கேன் அட்மயர். ஸோ டேரன் எகர்டன் ரமி மாலிக்கோட அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கம்பேரிசன் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் சீனில் அவர் அப்பா பார்க்க போவார். இது வந்து ராக்கெட்மேன் பற்றி பேசுகிறேன். அவர் அப்பா பார்க்க போகும்போது எல்டன் ஜான் வந்து ஹீ சீயிங் இஸ் ஃபாதர். அவங்க அப்பா வந்துட்டு புது ஃபேமிலியோடு இருக்கார் அண்ட் ரெண்டு கிட்ஸும் இருக்குது. அந்த கிட்ஸோட தூக்கி உள்ளே கூட்டு போகிறாரு. ஸோ ஹீஸ் லைக் லவ்வபிள் பர்சன் தர். ஆனால் அதை வந்துட்டு ஒரு பர்சன் கூட இங்கே இவர்கிட்ட காட்டினதில்லை. ஸோ அந்த ஒரு பிரக்தி இதில் அந்த வந்து ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அதை பயங்கரமாக காட்டியிருந்தார் ஃபேஸில். சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக அவங்க அம்மாவோட கேரக்டர் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, நல்லவங்களா கெட்டவங்களான்ற மாதிரி ஒரு மிஸ்ட்ரீரியஸ் ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. டேரக்டர் டெக்ஸ்டர் ஃப்ளெச்சர். அவருக்கு ராக் பயோபிக்ஸ் புதுசு கிடையாது. ஏன்னா பொஹிமியன் ராப்சடிலே கடைசி 2 weeks வந்து ஹீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை. இட் வாஸ் ஸ்பாட் ஆன், நல்லா எடுத்திருந்தார். ஸோ டைரக்ஷன் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மூவி. ஸோ அதுக்குன்னே பார்க்கலாம் படத்தை. அமேசான் ப்ரைமில் இருக்குது, தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது சென்சர் போர்டில் ஒரு கட் கூட இல்லை அந்த படத்தில். இந்த படத்தை நான் பார்க்கும்போது இது எதுவுமே அந்த கட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி, இட் வாஸ் சம்திங் ஃபிஷி, சம்திங் வியர்டு, எப்படி இதை விட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அதான் தோணும். ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ரிவ்யூ. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் தாட்ஸ் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் எனக்கு ராக் பயோபிக்ஸ் பற்றி இன்னும் நிறையா தெரியணும், நல்ல நல்ல படங்கள் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ராக் மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்கணும், எனக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து இட்ஸ் லைக் கத்துறாங்க. ஸோ எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை பற்றியும் கமெண்ட் போடுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். Thank you. Video பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை.